இது 2020 VBS ரொம்ப சூப்பரான VBS இது 2020 VBS ரொம்ப சூப்பரான VBS கிறிஸ்துவில் நட்புறவு குமரி அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நாம் இந்த நாளிலேயும் பகைவருடன் நட்புறவு என்ற நல்லதொரு தலையங்கத்தின் கீழாக நாம் விடுமுறை விவிலிய கல்வியினை கொள்ள இருக்கிறோம். இறை வேண்டல் செய்வோமாக. எங்கள் அன்பு கடவுளே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய திருப்பேரிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்ற புகழ உம்முடைய திருவடி வணங்க தந்தையே தருகின்ற வாய்ப்புகளை நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே பகைவருடனும் நட்புறவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கொண்டது போல நாங்களும் கூட ஆண்டவரே எந்த எப்பேற்பட்ட நிலையிலும் பகைவர்களோடு கூட இணைந்து ஆண்டவரே நண்பர்களாகி நாங்கள் ஆண்டவரே நட்புறவு கொண்டு ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்க தந்தையே இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஆக்கித்தாரும். 3 நாட்களாக நாங்கள் கற்ற பல்வேறு விதமான பாடல்கள் கதைகள் வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் உரமாகி நாங்கள் எல்லாரோடு இணைந்து ஆண்டவரை போற்ற புகழ தந்தையே மென்மேல் உமது அருளைத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பிலேயே கேட்கிறோம் எங்கள் வேண்டுதல் கேளு நல்ல தந்தையே. ஆமீன். இந்த நாளுக்குரிய தியான பாடலை நாம் கற்றுக்கொள்வோம். பாரமான சிலுவையில் எனக்காக இரத்தம் நீர் சிந்தி, பாவமான உலகிலே எனக்காக பலியானீர் நாதா என்கிற பாடல் நாம் கற்றுக்கொள்வோம். தண்ணீர் சிந்தி, பாவமான உலகிலே எனக்காக பலியானீர் நாதா. நெஞ்சம் நொறுங்கி ஏங்கும், கண்கள் கலங்கி நிற்கும், என் பாவம் நண்பனாய் மாற்றுமே, என் பாவம் போக்குமே, நல் நண்பனாய் மாற்றுமே. Thank you.
கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஒரு விசை கூட நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். இந்த பாடலின் ராகம் புரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். எனக்காக ரத்தண்ணீர் சிந்தி பாபமான உலகிலே எனக்காக பலியானீர் நாதா நெஞ்சம் நொறுங்கி ஏங்கும் கண்கள் கலங்கி நிற்கும் நண்பனாய் மாற்றுமே என் பாவம் போக்குமே நல் நண்பனாய் மாற்றுமே ஆண்டவரை நோக்கி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த விடுமுறை வேதாமப்பள்ளியின் மூன்றாவது நாள் தியான நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக அமையவும், உம்முடைய திருமறையின் சத்தியங்கள் வாழ்வை புதுமைப்படுத்துகின்ற அனுபவங்களுக்கு நேராக
கொண்டு செல்லுகின்ற விதமாக ஆண்டவர் எங்களோடு இடைபெற்றல வேண்டுமென்று இயேசுநாதர் வழியாய் கேட்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் அல்ல பிதாவே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, மூன்றாம் நாள் நோக்கமாக பகைவருடன் நட்புறவு என்று சொல்லுகின்ற தலையங்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே நோக்க வசனமாக லூக்காவினர் செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 27வது வசனத்தின் பின்பகுதியை நாம் நோக்க வசனமாக எடுத்திருக்கிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பகைவருடன் நட்புறவு என்று சொல்லுகிற போது கூடாத ஒரு காரியமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பகைமை உலக அளவில் இன்றைக்கு வலிமையடைந்து பகைவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவில் நட்புறவு கொள்வதற்கு பகைமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த தலையங்கம் நமக்கு சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிறது. பகைவருடன் எப்படி நட்பு கொள்வது, அல்லது பகைமையை எப்படி ஒழிப்பது, பகைவர்களை இல்லாமல் எப்படி செய்வது என்றெல்லாம் நாம் பார்க்கிற போது, பகைவருடன் நட்பு என்று வருகின்ற போது பகைவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்வதில் தான் அமைகிறது என்பது தெளிவாக திருமறையிலிருந்து வெளிப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அவர்களை பார்த்து மக்கள் கேட்டபோது, உங்களுக்கு எதிரிகள் அதிகமாகி விட்டார்களே, எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார், நான் அவர்களை சமாளித்து விடுவேன், எப்படி என்றால் அவர்களை நண்பர்களாக்கி விடுவேன் என்று சொல்வதை அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பகைமை எப்போது மாறுகிறது என்று சொன்னால், எதிரிகளை நண்பர்களாக்கி கொள்வதிலே பகைமை இல்லாமலாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவருடைய காலத்திலும் பகைமை இருந்திருக்கிறது, பகையாளர்கள் இருந்திருக்கிறார்கள், எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இயேசு கிறிஸ்துவும் நற்செய்தியை உலகத்திலே கொண்டு வந்து உலக மக்களுக்காக போதித்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் லூக்காவின் நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து அது தொடர்ந்து வருகின்ற வசனங்களை நாம் வாசிக்கிற போது, நாம் எப்படி இந்த பகைமையை மேற்கொள்ள வேண்டும், எதிரிகளை எப்படி நண்பராக்கி கொள்ள முடியும் என்பதற்கெல்லாம் பல நிலைகளிலே அவர் போதனைகளை சொல்லிக்கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் 3 விதமான அணுகுமுறைகளை பயன்படுத்துகின்றார். பகைமையில் நட்புறவிற்காக 3 விதமான அணுகுமுறைகளை மேற்கொள்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கிற போது அவருடைய அணுகுமுறை எந்த அணுகுமுறையாக இருந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற போது, எலிமினேட்டிங் அப்ரோச்சாக, அதாவது பகைமையை விரட்டும் நட்புறவாக அவருடைய நடவடிக்கைகளும் போதனைகளும் அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்கிற போது பகைமையை எப்படி விரட்டுவது என்று சொல்வதை முன்வைக்கிற போது, பகைமை முற்றிலுமாக மாறுகின்ற வாய்ப்புகள் எப்போது வருகிறது என்பதனை பழைய ஏற்பாட்டின் பகுதிகளிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு ஏசா யாக்கோபனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4:1-10 வாசிக்கிறோம். ஏசா யாக்கோபை நோக்கி வருகின்ற, வந்து முத்தமிடுகின்ற ஒரு நிலை, பகைமை மாறுகின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அதே போன்று யோசேப்பினுடைய அனுபவத்திலே நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11, 18, 24, 27 ஆகிய வசனங்களிலே யோசேப்பு எவ்விதமாக சகோதரரை ஏற்றுக்கொண்டான், பகைமை மறந்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குழியிலே தள்ளினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமைகளிலே யோசேப்பு போத்திபார் அரண்மனைக்கு சென்ற போது, உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது, சகோதரர்கள் அவரை தேடி சென்ற போது பகைமையை முற்றிலுமாக களைந்துவிட்டு, அல்லது பகைமையை முற்றிலுமாக விட்டுவிட்டு சகோதரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அவர் முன்வந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே அப்படி பகைமை மாறுகிற போது முற்றிலுமாக நம்முடைய மனம் பரந்த நிலையிலே செல்லுகிறது. பரந்த நிலையிலே மனம் செல்லுகிற போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடிகிறது. இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிற போது பாசத்தை காட்டுகின்ற நட்புறவை நாம் பார்க்கிறோம். பாசம் காட்டும் நட்புறவு பகைமையை விரட்டுகின்ற நட்புறவோடு நின்று விடாதபடி பாசத்தை காட்டுகின்ற நட்புறவுக்குரியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அதை நற்செய்தியாளருடைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற போது 88 அற்புரோச்சாக நாம் பார்க்க முடியுது. கரிசனை நிறைந்த ஒரு அணுகுமுறையை நாம் அங்கே
பார்க்க முடிகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 5:43-45 லூக்காவின் நற்செய்தி நூல் 6:28-29 நாம் பார்க்கிற போது இந்த பாசத்தை காட்டுகின்ற ஒரு நட்புறவை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே அவர் சொல்கிற போது பயக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சபிக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது கன்னத்தில் அரைகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே அவர் நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியோரே, பாசத்தை காட்டுகின்ற போது பகைமை முற்றிலுமாக மறைகிறது. நம்முடைய வாழ்க்கையில எதிராளிகள் என்று சொல்லுகின்றவர்கள் இல்லாமல் போகின்ற நிலைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, நாம் இந்த பகைவருடன் நட்புறவு என்று சொல்லி வருகிற போது பாடமாகும் நட்புறவை வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்க வேண்டும். பாடமாகும் நட்புறவு. யோவான நற்செய்தி நூல் 10:16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மனநிலையோடு தன்னுடைய பணிவிடைகளை உலகத்திலே மேற்கொண்டவராகவே தான். நற்செய்தியிலே நாம் பார்க்கிற போது ஒரு இதை இன்க்ளூசிவ் அப்ரோச்சாக நாம் பார்க்க முடிகிறது, ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அணுகுமுறை. ஆகவே அன்புக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, பாடமாகும் நட்புறவு நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக இருக்க வேண்டும். நாம் எதை கற்றிருக்கிறோமோ, எப்படி ஆண்டவர் நமக்கு போதித்து தந்திருக்கிறாரோ, இந்த உலகத்திலே பகைவருடன் நட்புறவை எப்படி நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அந்த கண்ணோட்டத்திற்கு நேராக மற்றவர்களுக்கு பாடமாக இந்த காலத்திலே நாம் செயல்படும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளின் தியானத்திலே நாம் கற்றுக்கொண்டது போல நாம் உண்மையாகவே இந்த பகைவருடன் நட்புறவு என்று சொல்லி வருகிற போது முதலாவதாக நாம் கொண்டிருக்க வேண்டியது பகைமையை விரட்டுகின்ற நட்புறவிலும், இரண்டாவதாக பாசம் காட்டுகின்ற நட்புறவிலும், மூன்றாவதாக பாடமாகின்ற நட்புறவிலும் நாம் இருப்போம் என்று சொன்னால், இன்றைய இந்த காலகட்டத்திலே நாம் வருகிற போது கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பகைமையை மறந்து உலக நாடுகளும் உலக மக்களும் இன்றைக்கு ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் விடுமுறை வேதா பள்ளியில் பகைமையை மறப்போம், பகைவருடன் நட்புறவு என்று சொல்லுகின்ற நிலையிலே நாம் வருகிற போது ஆசிரிய பெருந்துகைகளாகிய நாம் ஆண்டவருடைய கரத்திலே முழுமையாக நம்மை தந்து பகைமை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, மாதிரியாக வாழ்வதற்கு நாம் முன்வருவோம். நம்முடைய இப்படிப்பட்ட அணுகுமுறைகள் நிச்சயமாக ஆன்மீகத்திலே புதிய ஆவிக்குரிய நிலைகளை நம்மளே உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கிடமில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அட்டுக்குட்டி நண்பா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கனே, நீங்க எப்படி இருக்கீங்கனே? ரொம்ப நல்லா இருக்கிறேன் அண்ணே, என்ன ரொம்ப சந்தோஷம். ஏனா நீங்க என்ன எப்பவும் சாப்பிடுறீங்கன்னு பயமா இருக்கனே. நம்ம முன்னாடி எல்லாம் பயந்து பயந்து நீங்க இருந்தீங்க, இப்போ பகைவர்ல நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இல்ல? ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, இன்னைக்கு விபிஎஸ் உடைய 3வது நாள். ஆமாண்ணே, 3வது நாள் நோக்கம் தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன், நீ சொல்லணும். சரிண்ணு, 3வது நாள் நோக்கம் பகைவருடன் நட்புறவு. பகைவருடன் நட்புறவு. ஆமா, எல்லாம் சேர்ந்து திரும்ப இருக்க சொல்லாமா? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பகைவருடன் நட்புறவு. நட்புறவு. பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு உள்ள நோக்கம் படிச்சுட்டீங்க. நம்ம இப்போ நோக்க வசனம், பாட்டு, கதையெல்லாம் படிக்கலாமா? சரி. விபிஎஸ்ஸின் 3வது நாள் நோக்கம் பகைவருடன் நட்புறவு. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. இது 2020 VBS, ரொம்ப சூப்பரான VBS. இது 2020 VBS, ரொம்ப சூப்பரான பிள்ளைகளே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா?
ஹாப்பியா இருக்கிறீங்கல்ல? என்ன விபி எத்தனை நாள்? மூன்றாம் நாள் இல்ல, மூன்றாம் நாள் நோக்கம் சொல்லுங்க. பகைவருடன் நட்புறவு. ஒரு முறை கூட, பகைவருடன் நட்புறவு. அழகா சொல்லி தந்தாங்க, அப்படித்தானே வசனமும் சொல்லி தந்தாங்க இல்ல? சரி, இன்னும் பாடலை படிப்போமா? நான் ஒரு முறை பாடுறேன், எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். சரியா? அழகான பாடல். சரியா? ஓகே. நாகமான் சீரியாவின் படை தலைவன், இஸ்ரவேலின் சிறு பெண்ணை சிறை பிடித்தா, பகைஞனன்றும் பாராமல் தீர்க்கனிடம் போக சொன்னால், யோர்தானாற்றில் மூழ்கி சுகம் பெற்றனே. பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். நன்மைகள் செய்து கன்னத்தில் அறைபவர்க்கு கன்னத்தை காட்டி, பகைஞனன்றும் பாராமல் இயேசுவை போல் மன்னிப்போம். பகைமையை மறந்து நட்பில் மகிழ்வோம். பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். பிள்ளைகளே, பாடல் புரிஞ்சிட்டு இல்லை எல்லாருக்கும்? புரியலையா? அப்போ ஒரு முறை கூட பாடுறேன். சரியா? ஒரு முறை கூட பாடுறேன், கவனமாக கவனிக்கணும். சரியா? கவனமாக, எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். சரி. சீரியாவின் படை தலைவன், இஸ்ரவேலின் சிறு பெண்ணை சிறை பிடித்தா, பகைஞனன்றும் பாராமல் தீர்க்கனிடம் போக சொன்னால், யோர்தானாற்றில் மூழ்கி சுகம் பெற்றனே. பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். நன்மைகள் செய்து கன்னத்தில் அறைபவர்க்கு கன்னத்தை காட்டி, பகைஞனன்றும் பாராமல் இயேசுவை போல் மன்னிப்போம். பகைமையை மறந்து நட்பில் மகிழ்வோம். பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். சரி பிள்ளைகளே, பாடல் எல்லாம் அழகாக படித்தாச்சு இல்ல? அழகாக புரிஞ்சிட்டு இல்ல? சரி, இந்த பாட்டுக்கு அழகான ஒரு ஆக்ஷன் இருக்கு. எல்லாரும் அழகாக பண்ணலாமா? இந்த ஆக்ஷனை அண்ணாச்சிமாரி அழகாக சொல்லி தருவாங்க, சிறப்பாக இருக்கும். இந்த பாடலுக்குரிய ஆக்ஷனை அண்ணாச்சிமாரி சொல்லிடுறவங்க. சரியா? ஓகே. சீரியாவின் படை தலைவன், இஸ்ரவேலின் சிறு பெண்ணை சிறை பிடித்தா, பகைஞனன்றும் பாராமல் தீர்க்கனிடம் போக சொன்னால், யோர்தானாற்றில் மூழ்கி சுகம் பெற்றனே. பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். நன்மைகள் செய்து கன்னத்தில் அறைபவர்க்கு கன்னத்தை காட்டி, பகைஞனன்றும் பாராமல் இயேசுவை போல் மன்னிப்போம். பகைமையை மறந்து நட்பில் மகிழ்வோம். பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். பிள்ளைகளே,
சிலுவையில் நான் மரித்தேனே ஏன் உனக்குள் இந்த பகைமை பகைவரிடம் நட்பு கொள்ளுங்கள் என நான் கூறினதை மறந்தாயோ ஐயோ ஆண்டவரே நான் மறக்கல நான் மறக்கல ஆண்டவரே நான் தப்பு செய்யல நான் செய்ய மாட்டேன் இனி நான் பகைவரிட்ட அன்பா இருப்பேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க இப்படி அடிச்சிட்டானே என்னைக்காவது ஒரு நாள் அவனை பழி தீர்த்து தான் ஆவேன் வரட்டு பார்த்துட்டே இருக்கேன் Twinkle, twinkle, little star, how I wonder what you are. அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள் என்ன அங்கிள் யார் அங்கிள் அங்கிள் என்ன தெரியலையா அங்கிள் யார் நீ மனோ உங்க ஃப்ரெண்டு மனோவுக்கு மகன் ஓ மனோ கமுனா வாடா வா 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 எத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ அந்த மாதிரி பேசுறீங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடு அங்கிள் அடிக்கு வலிக்குது அங்கிள் வேண்டாம் அங்கிள் வேண்டாம் அங்கிள் வலிக்குது அங்கிள் வேண்டாம் அங்கிள் வேண்டாம் அங்கிள் வலிக்குது அங்கிள் வலிக்குது அங்கிள் வலிக்குது பழி தீத்துட்டு பழி தீத்துட்டு வைகை வலிக்குது என்ன என்ன
உங்க ஃப்ரெண்ட் ராமு என்ன வழியில வச்சு நல்ல கையடிச்சு முடிச்சுட்டாங்க. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பழி தீத்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும், ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா பகைவரோட அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா, பகைவரோட நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால கடவுள் பார்த்துடுவாரு, நம்ம ஒன்று சேர்ந்து ஆஸ்பத்திரி போமா. ஐயா. ஆ மணி. ஐயா சொல்லுங்க ஐயா. தோட்டத்துக்கு எல்லாம் நீ தண்ணி பாய்ச்சிட்டியா? ஆமாம் எல்லாம் பாய்ச்சிட்டேன் ஐயா. செடி கொடிகளெல்லாம் பச்சை பசலுன்னு வளம் நிற்குது. சரி, உங்கள் வீட்டில எல்லாம் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க ஐயா. ஐயா நீங்கள் கொடுத்து வச்சவங்க, ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து, அதுவும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து பெரிய பதவி, பட்டம், அந்தஸ்து, அரசு பதவி, அது வேற ஒரு பெரிய கலெக்டராக இருக்கிறீங்க. இதெல்லாம் கடவுள் தந்த ஒரு பெரும் பேர். இதில் எங்கே இருக்கு? இதெல்லாம் அப்பா எனக்காக ஜோம் பண்ணது. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐயா. மணி ஐயா. என்ன ஐயா? அங்க யாரோ ஒரு ஆளு தட்டிட்டு இருக்காங்க, யாருன்னு பாரு. அது பிச்சைக்கார ஐயா, ஏதாவது கொடுத்து அனுப்பட்டா? ஐயா கலெக்டர் ஐயா பார்க்கணும் ஐயா. கலெக்டர்னு பார்க்க முடியாது ஐயா. அப்படி சொல்லாதங்க ஐயா, அப்படி சொல்லாதங்க ஐயா, ஐயா அப்படி சொல்லாதங்க ஐயா. ஒரு பிச்சைக்காரன் ஐயா வந்திருக்கான் ஐயா. அவன் உள்ள வர சொல்லுங்க. ஆ உள்ள போணுமா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. சாப்பிட்டு மூணு நாளாச்சு ஐயா, வயர்லாம் பசியா இருக்கு ஐயா, என்னால நிக்க கூட முடியல ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. சரி போறங்க. மணி சொல்லுங்க ஐயா. இவங்களை உடனே சாப்பிட வை கொடுங்க. அது போக ஒரு 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுங்க. ஒரு நாளில் ரெண்டு மூணு ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்துடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும் ஐயா, அப்படி சொல்லுங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. போயிட்டு வர ஐயா. அங்கிள் என்ன தெரியுதா? அங்கிள் தெரியல ஐயா. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இல்ல ஐயா. நான் பழி தீர்த்து விட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, எனக்கு ரெண்டு கை விரலையும் உடைச்சிட்டீங்க இல்ல? ஏசப்பா நமக்கு சொல்லி தந்திருக்காரு பகைவரை நேசிக்கணும்னு சொல்லி தந்திருக்காரு. எங்க அப்பாவும் அதே மாதிரிதான், பகைவரை நேசிக்கணும்னு சொல்லி தந்திருக்காரு. எங்க சண்டே கிளாஸ் டீச்சரும் அதே மாதிரிதான், பகைவரிடத்துல நட்புறவு கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பகைமை உணர்வை நான் மறந்துட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நம்ம எல்லாரும் நட்புறவோடு பகைமை மறந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். சரியா? சரி ஐயா. தம்பி தங்கச்சி, நாம் கேட்ட குறுநாடகத்தை மூலமாக பகைவரிடம் நட்பு கொண்டு வாழ்வோம். இறையாசி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. அன்பான பிள்ளைகளே, அநேக தமிழ் பாடல்களை கற்றுக்கொண்டோம். மலையாள பாடல் ஒன்று உண்டு. இந்த நாளிலே ஒரு ஆங்கில பாடல் ஒன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே பல ஃப்ரெண்ட்ஸுகளை நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் சிலரை டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று பல நிலைகளே வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட் சுட் பி அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏனென்றால் அவர் நம்மை பாதுகாக்கின்றார். அவர் நட்பிலே மாறாதவர், அன்பிலே மாறாதவர். ஆகவே இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை பாடுகிறேன், கவனமாக கேளுங்கள். அடுத்த முறை பாடுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் இந்த பாடல்களை நீங்கள் பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Best friend, my friend is Jesus. Best friend, oh ho ho, best friend. Best friend, my friend is Jesus. He never leaves me nor forsakes me. He will never change. He's my best friend. He never leaves me nor forsakes me. He will never change. He's my best friend. Oh ho 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 ho. Best friend, oh ho ho, best friend. Best friend, my friend is Jesus. Best friend, oh ho ho, best friend. Best friend, my friend is Jesus. Best friend, my friend is Jesus. My friend is Jesus. My friend is Jesus. இப்படி பாடல் நல்லா பிடிச்சிருக்கா? நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்முடைய சிறந்த நண்பர். ஹீ ஷுட் பி அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால் ஒரு முறை கூட நான் பாடுகின்றேன், நீங்கள் வந்து அனைவரும் இணைந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். Best friend, my friend is Jesus. Best friend, oh ho ho, best friend. Best friend, my friend is Jesus. He never leaves me nor forsakes me. He will never change. He's my best friend. He never leaves me nor forsakes me. He will never change. He's my best friend. Oh ho 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 ho. Best friend, oh ho ho, best friend. Best friend, my friend is Jesus. Best friend, oh ho ho, best friend. Best friend, my friend is Jesus. Best friend, my friend is Jesus. My friend is Jesus. My friend is Jesus. இந்த பாடல் நம்முடைய வாழ்வுக்குரிய ஒரு பாடல். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு மாறாத நண்பராக, நம்மை பாதுகாக்கின்றவராக, எல்லா நிலையிலும் நம்மை கைவிடாதவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பாடல் நம்முடைய உள்ளங்களில் எப்பொழுதும் துணிக்கட்டும். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் நட்புறவு உமரி பேராய விபிஎஸ். இந்த பகைவருடன் நட்புறவு என்ற இந்த நோக்கத்தை மையமாக வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். துருக்கி நாடு அர்மேனியா மீது படையெடுத்து 1915 வருஷத்தில் அங்கே உள்ள நிறைய மக்களையெல்லாம் அழிச்சு விட்டாங்க. ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று அந்த மக்கள் மீது படையெடுத்து நிறைய மக்களை கொண்டு விட்டாங்க. ஒரு வீட்டில் போனாங்க, அந்த வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு சின்ன பாப்பா இருந்தது, அங்கே ஒரு வாலிப சகோதரனும் இருந்தாங்க. அந்த வாலிப சகோதரனை கொன்னுட்டு இந்த சின்ன குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நேராக தூக்கிட்டு போய் அவங்க படை தளபதியினுடைய வீட்டில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அடிமை பெண்ணாக பணிப்பெண்ணாக அங்கே பணியமர்த்தினாங்க. இந்த சின்ன தங்கச்சிக்கு ரொம்ப
கோபம் மட்டுமல்ல ரொம்ப வருத்தம். ஐயோ, என்னுடைய அண்ணன் போயிட்டான், என் நாட்டில் உள்ள நிறைய மக்கள் செத்து போயிட்டாங்க, என்னையும் இங்கே அடிமையாக கொண்டு வந்துட்டாங்களே, இந்த வீட்டில் எத்தனை காலம்தான் நான் இப்படி அடிமையாக பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கோபமும் கூட. ஆனாலும் வேறு வழி இல்லை, தப்பி போகவும் முடியாது. அந்த வீட்டிலேயே, அந்த இராணுவ அதிகாரியுடைய வீட்டிலேயே தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாம் அவள் ரொம்ப நேர்த்தியாக செய்த, தன்னுடைய கடமையெல்லாம் நேர்த்தியாக செய்தா. அந்த இராணுவ அதிகாரி, அந்த வீட்டில் உள்ளவங்க எதை செய்தாலுமே அவள் அப்படியே செய்து தன்னை ஒரு நல்ல பிள்ளையாக அந்த வீட்டில் காட்டினானாலும் இந்த வீட்டில் இருந்து எப்படியாவது தப்பித்து போனோங்கிற ஒரு எண்ணம் அவளுடைய மனதில் இருந்து. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, அந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. வீட்டை விட்டு வெளியே ஓடுனா இப்போ எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியாது. எங்கேயாவது நான் தப்பி போனால் போதும், இந்த அடிமை வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு உள்ள எண்ணத்தில் ஓடுனா. ஓடி ஓடி போய் கடைசியாக ஒரு பிரிட்டிஷ், ஒரு இங்கிலாந்தினுடைய இராணுவ முகாமில் போய் சேர்ந்துட்டா. அந்த இராணுவ முகாமில் உள்ளவங்க எல்லாம் இந்த சிறு பெண்ணை பார்த்தாங்க, அவளை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தாங்க. அவள் சொன்னால், நான் நல்லா படிக்கணும், என்னை இப்படி என்னை பிடிச்சிட்டு போய் அடிமையாக கொண்டு வச்சுருந்தாங்க, இந்த அடிமை இதிலிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றினதுக்கு உங்களுக்கு நன்றி, என்னை படிக்க வச்சிங்கன்னா நான் நல்லா படிப்பேன், நான் பெரிய ஆளாகணும்னு என் மனசில் இருக்குது அப்படின்னு அவளுடைய மனதில் எண்ணத்தை அவள் சொன்ன. அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளும் இந்த சிறு பெண் மீது ரொம்ப இரக்கம் கொண்டு அவளை படிக்க வச்சாங்க. பிரிட்டிஷ் இராணுவ கல்லூரியிலே அவளை படிக்க வச்சாங்க. அவள் ஒரு நர்ஸாக, தாதியராக நல்ல படித்து ஒரு தாதியராக பிரிட்டிஷ் இராணுவ மருத்துவமனையிலேயே அவள் பணியாற்றுவதற்கு அவளுக்கு வாய்ப்பு கிடச்சி. அங்கே ஏராளமான காயப்பட்ட இராணுவ வீரர்கள் எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமையை செய்வா, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தன்னால் முடியுமோ அவ்வளோ உதவிகளையும் செய்வா. அவங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டுவதில், அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வதில் மிக மகிழ்ச்சியோடு அவளுக்கெல்லாம் பணிவிட செய்வா. ஒரு நாள் ஒரு வார்டில் அவள் போகும்போது அங்கே துர்நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு இராணுவ அதிகாரி அவருடைய காலில் ஏற்பட்ட காயத்தினாலே துர்நாற்றம் எடுத்து நாறிக்கொண்டிருக்கின்ற அந்த பகுதியை பார்த்தா, டாக்டர்கள் கூட அந்த இராணுவ அதிகாரி பக்கத்தில் போகல. ஆனால் இவளுடைய மனதில் ஒரு எண்ணம், நான் இந்த பணிக்காக மிக அர்ப்பணத்தோடு வந்திருக்கிறேன், நான் மற்றவங்களை நேசிக்கின்ற ஆண்டவருடைய அன்பை பெற்ற ஒரு பிள்ளை, என்னால் அவருக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இராணுவ அதிகாரியை பார்த்தா, அவள் தன்னுடைய சகோதரனை கொன்ற, தன்னை அடிமையாக்கி கொண்ட அந்த இராணுவ அதிகாரி என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனாலும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றதான ஆவல் அவளுடைய மனதில் இருந்ததுனால அந்த இராணுவ அதிகாரிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தார். அவருடைய புண்களை எல்லாம் கழுவி அதற்கு தேவையான மருந்தினை அதற்கு போட்டு நல்லா அந்த ஆள் சுகமாயிட்டாரு, சீக்கிரத்திலே சுகம் அடைந்துட்டாரு. இப்போ இந்த இராணுவ அதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் விடுதலை பெற்று, அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெண்ணை அவள் அடையாளம் கண்டுகொண்டாள், இந்த நர்ஸ் அவள் அடையாளம் கண்டுகொண்டார். நான் இவளை அடிமையாக கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் அடிமை பெண்ணாக வைத்திருந்தவன் அல்லவா, ஆனாலும் இவள் இவ்வளவு அருமையாக தன்னுடைய கடமையை நான் என்னை அடையாளம் கண்டுகொண்ட பிறகு கூட செய்தாளே என்று சொல்லி அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள். அந்த சிறுமியை பார்த்து கேட்டார், இவ்வளவு நான் உன்னை கஷ்டப்படுத்தியும் உன்னை அடிமைப்படுத்தியும் என்னை அடையாளம் கண்டு கொண்ட பிறகு கூட நீ இவ்வளவு உண்மையாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாலே எப்படி உன்னால் முடிந்தது என்று சொல்லி அந்த இராணுவ அதிகாரி அந்த நர்ஸை பார்த்து கேட்டபோது அவ சொன்னா, நான் சிறு வயதிலிருந்தே இயேசுப்பாவை ரொம்ப நேசிக்கிறவன், ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்திருக்கிற, நான் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறேன், எல்லாரிடத்திலையும் அன்பு கூறணும், பகைவர்களிடத்திலையும் அன்பு கூறணும், பகைவர்களையே நேசிக்கணும், நான் பகைவர்களை நேசித்தால் மட்டும்தான் ஆண்டவரோடு நட்புறவு கொள்ளுகின்ற, ஐக்கியமாகின்ற, ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பது அர்த்தம் என்பதை அவளிடத்தில் சொன்னாள். இந்த இராணுவ அதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் அன்று முதலே பகைவரையும் நேசிக்கின்ற ஒரு பண்போடு தன்னையும் வளர்த்து கொள்ளுவதற்கு அந்த இடத்துல அவர் தீர்மானித்தார். நான் பகைத்த அல்லவென்றால் நான் அடிமையாக்கின இந்த பெண் என்னிடத்தில் இவ்வளவு கரிசனையோடு இருந்தாள் என்று சொன்னால், நானும் அந்த கிறிஸ்துவோடு நட்புறவு கொள்ளவும், இப்படிப்பட்ட பகைமை என்னிடத்தில் செலுத்துகின்றவர்களிடத்திலும் நான் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவராக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றாள். அன்பான
அருமையான பிள்ளைகளே, அன்பான தம்பி தங்கச்சி, நாமும் கூட இந்த உலகத்தில் நம்ம பள்ளிக்கு போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறோம், மற்ற நண்பர்களோடு நாம் பழகிறோம். ஒருபோதும் மற்றவர்களை நாம் பகைவர்களாக நினைக்கவே கூடாது. பகைவர்களிடத்திலும் அன்பு செலுத்துகின்ற, பகைவர்களையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல பண்பை நாம் எப்போதுமே வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவன் நிச்சயமாக நமக்கும் நன்மைகளை செய்து நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. பகைவர்களை நீங்கள் நேசிப்பீங்க தானே? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. இது 2020 ரொம்ப சூப்பரான பிகினர் பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு மூன்றாவது நாள், மூன்றாவது நாள் பாடம் நாம் படிக்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி உள்ள பாடத்தோட தலைப்பு என்னென்னா, தொழுநோயாளர் நலம் பெறுதல். எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். தொழுநோயாளர் நலம் பெறுதல். இந்த தொழுநோயாளர் நலம் பெறுதல்ங்கிற இந்த காரியங்களெல்லாம் நம்ம பைபிளில் எங்கே வருதுன்னா, மார்க்கு 1:40-45 முடிய நோக்க வசனம் என்னன்னு சொன்னால், மத்தேயு 5:7 சொல்லுங்கள். மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எங்கூட சொல்லுங்கள் பார்ப்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கலாம். ஒரு நாளைக்கு இயேசு சுவாமி ஒரு கிராமம் வழியாக போயிட்டுருந்தார். அவர் போகிற நேரத்தில் ஒரு தொழு நோயாளி, இந்த நோய் உடம்பில் ரொம்ப வருத்தமான ஒரு சூழலை கொண்டு வரும். காலெல்லாம் இந்த நோய் வந்துச்சுன்னா தீப்பட்டால் கூட தெரியாது, அவ்வளவு தூரம் இது ஒரு கஷ்டமான நோய். அப்புறம் என்னென்னா, இந்த நோய் வந்தவங்களை வீட்டிலையே வச்சுருக்க மாட்டாங்க, வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருவாங்க. வீட்டிலேருந்தே துரத்தி சமூகத்திலேயே, அவங்க சொசைட்டியிலேயே, வீட்டிலையே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி வச்சுருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஏசப்பா கிட்ட வந்தார். வந்து சொன்னார், ஏசப்பா ஏசப்பா, என்னை வீட்டில் யாருமே கண்டுக்கிறதில்ல. ஏசுவாமி, இந்த சமூகத்தில் கூட சொந்தக்காரங்க கூட என்னை ஏற்றுக்கிறதில்ல, என்னை சுகப்படுத்துவீங்களா? உமக்கு சித்தம்னா எனக்கு உம்மால் சுகம் தரதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். ஏசுவாமி சொன்னார், அதுக்கு என்னப்பா, உங்களையெல்லாம் சுகப்படுத்தத்தானே நான் வந்திருக்கேன். அவருக்கு ஒரே பயம், ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க கூட, அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணா தங்கச்சி, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, யாருமே அவங்கள ஏற்றுக்கிட்டது கிடையாது. இயேசு சுவாமி ஏற்றுக்கிடுவாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே பயம், பயந்து பயந்து தான் கேட்டார். யாராவது பார்ப்பாங்களா, யாராவது திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கேட்டார். ஆனால் இயேசு சுவாமி சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக உன்னை நான் சுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே கையை வச்சார். அப்பா, ஆச்சரியம், அப்படியே அவரோட நோய் நீங்கி போயிருச்சு. எவ்வளோ நல்ல இயேசு சுவாமி பார்த்தீங்களா. வீட்டில் உள்ளவங்க, அப்பா அம்மா, அண்ணா தங்கச்சி, சின்ன வயசில் சேர்ந்து விளையாடினவங்க எல்லாருமே வெறுத்தாலும் இயேசு சுவாமி வெறுக்கவே இல்லை. இயேசு சுவாமி கண்டுக்கிடாமல், நீ போப்பா, உன் வீட்டுக்காரங்களே உன்னை ஏற்றலை, உன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களே, உன்னோட சமூகத்தில் உள்ளவங்களே, உன்னோட சொந்தக்காரங்களே, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களே உன்னை கண்டுக்கலை, அப்புறம் நான் எதுக்கு கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு சுவாமி துரத்தி விடலை. இயேசு சுவாமி அவனை தொட்டு அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. இயேசு சுவாமி அவர்கிட்ட வந்து ஜபம் பண்ணுற, அவர்கிட்ட கேட்குற யாரையுமே அவர் முடியாது, உனக்கு நான் நன்மை செய்ய முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். யார் வந்து இயேசு சுவாமி கிட்ட எனக்கு சுகத்தை தாருங்கன்னு கேட்டாலும் இயேசு சுவாமி சுகத்தை கொடுப்பார். அப்புறமா அவர் சொன்னார், இப்போ நீ உனக்கு சுகம் கிடச்சிருக்கு, எருசலேம் தேவாலயத்தில் குருக்கள் ஆசாரியர்கள் உண்டு, அவங்கக்கிட்ட போய் இப்படி எனக்கு சுகம் கிடச்சிருச்சு, நான் காணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி
உன்னை காமிச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். சரியா? அப்புறமா இயேசு சுவாமி சொன்னது மாதிரியே அவன் கீழ்ப்படிஞ்சு அந்த ஆசாரியர்கிட்ட போய் தன்னை காமிச்சு அவன் வாழ்நாள் முழுவதும் இயேசு சுவாமியோட பிள்ளையாகவே அவன் வாழ்ந்தான். சரியா பிள்ளைங்களா? நீங்களும் கூட எந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுப்பா கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்புறமா யாராவது ஏற்றுக்கிடாமல் யாராவது எனக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுத்து தள்ளுனா கூட நீங்கள் அவங்கள ஓரம் கட்டவே கூடாது. இயேசு சுவாமி அன்னைக்கு அப்படி யாரையுமே ஓரம் கட்டலை. உன் குடும்பத்துக்கு உன்னோட சமூகத்துக்கு உன்னை பிடிக்கலை, ஸோ எனக்கும் உன்னை பிடிக்கலைன்னு சொல்லி இயேசு சுவாமி ஓரம் கட்டலை. மாறாக அவர் அரவணைத்து நல்லதையே செஞ்சார். இப்போ புரியுதா உங்களுக்கு? நாம் இயேசு சுவாமியோட பிள்ளைங்களா, இயேசு சுவாமியை நம்ம மாடலாக கொண்டு நம்ம வாழணும். நீங்களும் கூட எல்லாரையும் நல்லா நேசிக்கணும். சரியா? இயேசுப்பா உங்களையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இயேசு சுவாமி அந்த தொழில் நோயாளியை நேசித்தது மாதிரி நீங்களும் எல்லாரையும் நேசித்து ரொம்ப அன்பாக இருக்கணும். ஓகேவா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எஸ். இன்றைக்கி உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 5 க்வெஸ்சன் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனமாக கேட்டு வச்சுக்கோங்க. இந்த தொழு நோயால் பாதிப்படைந்தவர்கள் எவைகளை விட்டு துரத்தப்பட்டார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். குடும்பத்திலிருந்து, சமூகத்திலிருந்து. அப்புறம் அடுத்த க்வெஸ்சன், தொழு நோயால் அவதிப்பட்ட நபர் யாரிடம் வந்தார்? வெரி குட், இயேசு சுவாமியிடம், இயேசுநாதரிடம் வந்தார். அப்புறம் யார் யாரிடம் சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி. நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக, யார் யாரிடம் சொன்னது? யார்கிட்ட யார் சொன்னா இந்த வார்த்தை? நான் எனக்கு விருப்பம் இருக்கு உனக்கு நலம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இயேசுநாதர் அந்த தொழு நோயாளியிடம், அந்த குஷ்டரோகியிடம். அப்புறமா அடுத்த க்வெஸ்சன், 4th, இயேசு கிறிஸ்து தொழு நோயாளரிடம் யாரிடத்தில் சென்று காட்டச் சொன்னார்? அந்த தொழு நோயாளி குணமடைஞ்சதுக்கு அப்புறமா எங்கே போய் ஒன்று காட்டிக்க அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொன்னார். வெரி குட், நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க. எருசலேம் தேவாலயத்தில் உள்ள குருவானவரிடம், ஆசாரியனிடம். சரியா? கடைசியாக ஒரு க்வெஸ்சன், நோய்கள் தாக்கியவரை வெறுத்து ஒதுக்குவது சரியா தவறா? ஒருத்தங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, தாத்தா பாட்டிக்கு, அண்ணா தங்கச்சிக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா, நோயாளியாக இருக்காருன்னா வெறுத்து ஒதுக்குறது சரியா தவறா? தவறு. வெறுத்து ஒதுக்கவே கூடாது. இயேசு சுவாமி வெறுத்து ஒதுக்குனாரா? இல்லை, நேசிச்சாரு, தொட்டு சுகம் கொடுத்தாரு. அப்படி தான் நீங்கள் இருக்கணும். சரியா? அப்படி இருப்பீங்கல்ல பிள்ளைங்களா? இந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கோங்க. நாளை தினத்திலையும் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரியா? பாய். கருப்பருக்க எல்லாரும் என்ன கருப்பன் கருப்பன்னு ஒழிக்கணும். ஒரு வீட்டிலேயாவது காக்காய வளர்க்கணுமா இல்லையே? உன்னை தானே வளர்க்கணும், என்ன அது வீட்டிலேயாவது வளர்க்கணுமா? நீ அப்படி பேசப்படாது, நான் எல்லாத்திலையும் ஃபெயில், நீ தான் எல்லாத்திலையும் பாஸ். அப்படி இல்லை காக்கா, நீ தப்பா நினைச்ச, உன்னாலையும் ஜெயிக்க முடியும். எப்படி?
பைபிள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? நோவா தாத்தா பேழையில இருந்து முதல்ல காக்காவை தான் வெளியில விட்டு டெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. வேற இந்த தீர்க்கு தரிசிக்கு சாப்பாடு கூட உன்னிட்டதான் கொடுத்து விட்டாங்க கடவுள், அவ்வளவு விசேஷம் நீ. அப்படியா? வேற பிறகு ஈசப்பா கூட சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன சொன்னாரு? காகத்தை கவனித்து பாருங்கள் சொல்லிருக்காரு. அப்படியா? அப்ப எனக்கும் வெற்றி கிடைக்குமா? ஆமா, உனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உன்ன போல என்ன எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ஆமா காக்கா, நீ கவலையே படாத, நம்ம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? இயேசுவல அன்பு செலுத்தினா, அவர்கிட்ட நட்பா இருந்தா நமக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த வாழ்க்கையில. ஏசப்பாவுக்கு என்னையும் பிடிச்சுமா? கண்டிப்பா, எல்லாரும் அவர் பார்வையில ஒண்ணுதான். அதனால நீ கவலையே படாத, அவர்கிட்ட நட்பா இரு. சரியா? அவர் கல்லர் கரப்படணும் பார்க்க மாட்டாரா? ஒண்ணு பார்க்க மாட்டார். நெட்டையா குட்டையா கருப்பா வெளுப்பா ஒண்ணு பார்க்க மாட்டார். ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு வேண்டாமா? ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். நீ அவர்கிட்ட வந்தா போதும். சரியா? அப்படி அப்பதான் கண்டிப்பா அவர் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கவனிச்சீங்களா? நீங்களும் எல்லாரும் ஈசப்பா கூட அன்பாருங்க, நட்பாருங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம். சரியா? அப்ப ஈசப்பா எல்லாரையும் வெற்றி வாழ்வில் அடைச்சு செல்வாரு. ஆமா, போவோமா வெற்றி வர? அப்போ இது 2020 VBS ரொம்ப சூப்பரான VBS. பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல பண்பை நம்ம கற்று வரோம், அப்படிதானே? அதில் இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற பாடம் உண்மையாய் உழைத்தல் என்பதாகும். உண்மையாய் உழைத்தல், இதற்கான பாடப்பகுதி யோவான் 21:1-14 வசனங்கள். யோவான் 21:1-14. இந்த நாளுக்குரிய மனன வசனம் நீதிமொழிகள் 10:4 வசனத்தின் பின்பகுதி. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பிள்ளைகளே, கடல் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே? கடற்கரையில் போய் விளையாடுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தானே? அலையெல்லாம் கரையை நோக்கி வருகின்ற போது அதை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, கடலில் என்னெல்லாம் என்னென்ன வாகனம் எல்லாம் போகும்? படகு போகும், கப்பல் போகும், அப்படி தானே? படகில் மீன் பிடிக்கிறவங்க போய் ஆழத்தில் போய் வலையை போட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க தானே? சரி, இதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடர்களில் 7 பேர் திபேரியா எனப்படுகின்ற கடற்கரையில் நின்று கொண்டிருந்தாங்க. யாரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா? சீமோன் பேதுரு, தோமா, நாத்தான்வேல், செபதேவன் குமாரன் யாக்கோபு, யோவான், இன்னும் பெயர் சொல்லப்படாத 2 சீடர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ சீமோன் பேதுரு மற்ற சீடர்கள்ட்ட கேட்டார், நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உடனே எல்லாரும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? எல்லாரும் சேர்ந்து படகுல இறங்கினாங்க, வலையெல்லாம் எடுத்து போட்டாங்க, கடலில் ஆழத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போனாங்க. பார்த்துவாங்க, ஆழத்தில் போய் வலையெல்லாம் அப்படி வீசினாங்க. வலையை வீசிட்டு அப்படியே மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து பார்த்தாங்க. ஆனால் ஒரு மீனும் கிடைக்கல. பார்த்துக்கோங்க, அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் திரும்பியும் வலையை வீசினாங்க. வலை வீசிட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்து திரும்பியும் வலையை இழுத்து பார்த்தாங்க. அப்போதும் எந்த மீனும் கிடைக்கல. பார்த்துக்கோங்க, அந்த நாள் ராத்திரி முழுவதும் அவங்க நல்லா கஷ்டப்பட்டாங்க. அங்கங்கே போய் வலை வீசி பார்த்தாங்க. வலை இழுத்து பார்க்கும்போது ஒரு மீனும் அவங்களுக்கு கிடைக்கல. பார்த்துக்கோங்க, காலையில் ஆயிட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு மீனாவது கிடச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிற அளவில் எல்லாரும் சோகமாக கரையை நோக்கி திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. இதை வந்து ஆண்டவர் இயேசு கவனிச்சுட்டு இருந்தார். பார்த்துக்கோங்க, கடற்கரையில் நின்று பார்த்துட்டே இருந்தார். கடற்கரையை நெருங்கி அவங்க வரும்போது ஆண்டவர் இயேசு சீடர்களை பார்த்து கேட்குறாரு, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு. உடனே ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த சீடர்கள்
இரவு முழுவதும் நல்லா உழைச்சிருக்கிறாங்க, நல்லா கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதற்கான பலனை எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துலையே படகுக்கு வலது பக்கமாக வலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே சீடர்களும் ஆண்டவர் சொன்னது போலவே படகுக்கு வலது பக்கமாக வலையை வீசினாங்க. வலையை வீசிட்டு அப்படியே மெதுவாக இழுத்து பார்த்தாங்க, இழுக்கவே முடியலை. நிறைய மீன்கள் வலைக்குள்ளால் மாட்டியிருந்தது. நல்லா கஷ்டப்பட்டு படகுக்குள்ளால் வலையை இழுத்து கரைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எண்ணி பார்த்தாங்க, அங்கே 153 பெரிய மீன்கள் இருந்தன. பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம ராத்திரி முழுவதும் நல்லா கஷ்டப்பட்டோம், ஆனால் பலன் கிடைக்கலையே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பலன் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து கரைக்கு வந்த சீடர்களுக்கு என்ன செய்து வச்சுருந்தார் தெரியுமா? உணவு ஆயத்தம் செய்து வச்சுருந்தார். அப்பம் மீனெல்லாம் ஆயத்தமாக வச்சுருந்தாங்க. சீடர்கள் வந்த உடனே அந்த அப்பத்தையும் மீனையும் சீடர்களுக்கு கொடுத்தாங்க. பார்த்துவாங்க, சீடர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு உழைக்கின்ற மக்களை கனப்படுத்துகின்ற ஆண்டவர். நம்முடைய கடவுள் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தா அதற்கான பலனை கட்டாயம் நமக்கு தருவார். பார்த்துவாங்க, இப்போ நீங்கள் பிள்ளைகள் நினைக்கலாம், நாங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லையா, நாங்கள் எப்படி வேலையெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் சின்ன சின்ன வேலை கொடுப்பாங்க, அப்படி தானே? அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் கவனமாக சுறுசுறுப்போடு நீங்கள் செய்தீங்கன்னா அது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்கள் பாடங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் நடத்துவாங்க தானே, அந்த பாடங்களை எல்லாம் அந்தந்த நாள் நீங்கள் சுறுசுறுப்போடு படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நல்லா படித்து எந்த நேரத்தையும் வீணடிக்காமல் சோம்பல் இல்லாமல் நல்ல முறையில் சுறுசுறுப்பாக படிச்சிங்கன்னா அதன் வழியாக ஞானத்தை சம்பாதிக்கலாம், புத்தியை சம்பாதிக்கலாம், தேர்வு நேரங்களில் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நல்ல முறையில் உழைத்தீங்கன்னா அதற்கான பலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். பார்த்துக்கோங்க, பிள்ளைகளெல்லாம் உழைப்பீங்களா? சின்ன வயதுலேருந்தே உங்களுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்தந்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் அப்பா அம்மாவுக்கு செய்து கொடுக்கணும், நல்ல முறையில் சுறுசுறுப்போடு படிக்கணும். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக அதற்கான பலன்களை உங்களுக்கு தருவார். சரிதான பிள்ளைகள், உண்மையாக நீங்கள் உழைக்கணும். ஆண்டவருடைய கரத்திலிருந்து அப்போது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்குள்ள க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாமா? நான் க்வெஸ்சன் சொல்கிறேன், ஆன்சர் தெரியுமான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். சீமோன் பேதுரு எந்த கடல் அருகே நின்று கொண்டு மீன் பிடிக்கப் போவதாக கூறினார்? எந்த கடலின் அருகே நின்று கொண்டிருந்தார்? திபேரியா எனப்படுகின்ற கடல். இரண்டாவது க்வெஸ்சன், இரவு முழுவதும் உழைத்து சீடர்களுக்கு என்ன கிடைக்கவில்லை? மீன்கள் கிடைக்கவில்லை. மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டது யார்? யார் கேட்டா? சீடர்கள்ட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்த க்வெஸ்சன், இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் படகின் எந்த பக்கத்தில் வலை வீச சொன்னார்? வலது பக்கத்தில். அடுத்த க்வெஸ்சன், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த சீடர்களுக்கு எத்தனை மீன்கள் கிடைத்தன? எத்தனை மீன்கள் கிடைத்தன? 153 பெரிய மீன்கள் கிடைத்தன. சரி பிள்ளைகள், இந்த நாள் பாடத்தின் வழியாக நம்ம உண்மையாக உழைத்தோன்னா அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கற்றுக்கொண்டோம். நீங்களும் உண்மையாக உழைங்க. வளர்ந்த பிறகும் நல்ல முறையில் நீங்கள் உண்மையோடு உழைத்தீங்கன்னா அதற்கான பலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டே 3 கேம் டைம். ஓ, டே 3 கேம் டைம். ஓகே, இன்னைக்கு உள்ள கேம்னுடைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கேம். ஓ, ஃப்ரெண்ட்ஷிப் கேம். ஆமா, இது ரொம்ப சிம்பிளா விளையாடிடலாம். இந்த கேமை நம்ம இப்ப விளையாட போறோம். கவனிங்க, ரொம்ப ஈஸி. நீங்க பண்ண வேண்டியது ஒன்லி கிளாப். ஓ, அவ்வளவுதானா கேம்? ஆமா, நீங்க கிளாப் பண்ணா மட்டுமே போதும். அப்ப எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, கேம் முடிஞ்சி. அப்படி கிளாப் பண்றது இல்ல, உங்க வேலை கிளாப் பண்றது மட்டும் சொன்னேன். ஓ, ஆனா எப்ப கிளாப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓ, என்ன இருக்குதா கேம்? ஆமா, சும்மா கிளாப் பண்றது ஒரு கேமா? ஓகே ஓகே, கவனிங்க. ரைட், என் லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இருக்கும், கவனிங்க. என் லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட். ஆமா. அண்ணே, வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் அவங்க ரைட் ஹேண்ட எடுத்து வச்சிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து. லெஃப்ட் ஹேண்ட். ஓகே ஓகே. ஓகே, உங்க லெஃப்ட் ஹேண்ட எடுத்து. ஜோனா, எப்படி வெயிட் பார்ப்போம்? ஓகே ஓகே.
என் ரைட் ஹேண்டை எடுத்து நான் இப்படி கிராஸ் பண்ணுவேன். ஓ ஓகே, இவ்வளோதானா? நான் உங்கள்கிட்ட இது பண்ண சொல்லலையே. உங்கள் வேலை கிளாப் பண்ணுறது மட்டும். ஓ, எங்கள் வேலை கிளாப் பண்ண? நாங்கள் கை இப்படி வைக்கக்கூடாது. ஓ ஓகே, எல்லாரும் அப்போ வந்து கிளாப் பண்ணக்கு ரெடி ஆகிடுங்க. ஆ ரைட், நீங்கள் கிளாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ரைட் ஓகே, நான் என் கை லெஃப்ட் ஹேண்டை நான் மூவ் பண்ண மாட்டேன், என் ரைட் ஹேண்டை மட்டும் நான் இப்படி மூவ் பண்ணுவேன். ஓகே ஓகே, நீங்கள் எப்போ கிளாப் பண்ணணும்னா, நான் என் ரைட் ஹேண்டை இப்படி மூவ் பண்ணும்போது எப்போ இந்த ரைட் ஹேண்ட் இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு ஈக்குவலா வருதோ, பேரலலா கரெக்டா இப்போ இப்படி போயிட்டு இருக்க இது, எப்போ இந்த இடத்துல வரும்போது நீங்க எல்லாம் கிளாப் பண்ணணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே ஓகே ஓகே. குட்டி பிள்ளைங்க மட்டும் இல்ல, வயசான தாத்தா பாட்டி, பழைய குட்டி பிள்ளைங்க நீங்களும் விளையாடலாம். ஓகே ரெடி, நாங்க ரெடி. ஓகே ரெடி. ஜோனா ரெடியா? ரெடி. ஓகே, இப்போ ஜோனா கரெக்ட்டா கிளாப் பண்ணுவா? ஓகே ஜோனா, கரெக்ட்டா கிளாப் பண்ணணும். ரைட் ஓகே, ஸ்லோவாக பண்ணுறேன், கரெக்டாக கிளாப் பண்ணணும். வெரி குட். ஐயோ, தப்பாக பண்ணக்கூடாது, ஈக்குவலாக பேரலாக வரும்போது நீங்கள் கிளாப் பண்ணி. ஓகே ஓகே ஓகே, ரெடி, வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் தான் வைக்கவே இல்லையே, நீங்கள் வச்ச மாதிரி இருந்தே. ஓகே, இன்னும் கரெக்டாக பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும், பேரலலா ஈக்குவலா வரும்போது கிளாப் பண்ணணும். ஓகே ரெடி. விட்டீங்களா? ஓகே, ஸ்பீடாவும் பண்ணுவேன், ஸ்லோவாவும் பண்ணுவேன். ஓகே ஓகே, நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. எல்லாரும், நாங்க எல்லாரும் வராங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து வராங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்க ரெடியா பண்ண போறோம். ரெடி ஓகே, ரெடி, கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, கரெக்ட்டா கிளாப் பண்ணுங்க. கவனிங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டோ இந்த ரைட் ஹேண்டோ நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நல்ல குட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, வெரி குட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஓ, சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்களா? ஆமா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதானே? உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கும் பிடிக்காது தானே? பிடிக்காதா? உங்களுக்கும் அது விருப்பம் இல்ல. அதனாலதான் இவங்க எப்பயெல்லாம் சேர்றாங்களோ நீங்க எல்லாம் கிளாப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்றீங்க. பகையா இருந்தா நம்மள கிளாப் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டோம்னா எல்லாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வெரி குட். ஓகே ஓகே, இன்னைக்கு தெரிஞ்சிட்டு, அப்ப நம்ம வீட்லயும் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், சர்ச்லயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், படிக்க போற இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், எல்லாத்தையும் யார்ட்டையுமே சண்டை போடக்கூடாது, எப்பவுமே எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கு மேல காட் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஆமா, வெரி குட். ஜோனா, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பியா? ஒரு அழகான கேம் எங்களுக்கு நீங்க சொல்லி தந்தீங்க, thank you so much. இன்னைக்கு மூணாவது நாள் நோக்கமுடன் நட்புறவு. Yes. கிறிஸ்துவில் நட்புறவு, குமரி பேராய விபிஎஸ். பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் ஜூனியர் பிரிவினுடைய மூன்றாவது பாடத்தை படிக்க போகிறோம். இந்த விபிஎஸ்னுடைய மூன்றாவது நாளில் மூன்றாவது பாடம், இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அக்கறையுள்ள நூற்றுவர் தலைவன், அக்கறையுள்ள நூற்றுக்கு அதிபதி. நீங்கள் இதை சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிளில் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? தன்னுடைய வேலைக்காரன் மீது அக்கறையோடு இருந்ததான ஒரு நூற்றுக்கு அதிபதியை பற்றி நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். இதற்காக திருமறை பகுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கிற பகுதி என்னென்னா சொன்னால், லூக்கா 7:1-10 உடைய இந்த நாளுக்குரிய மனன வசனம் என்னன்னு சொன்னால், ஞாபகமாக வச்சுடுங்க, எல்லாம் கவனிக்கிறீங்கல்ல? மனன வசனம் ரோமர் 12:9. ரோமர் 12:9, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். புரிஞ்சுதா?
நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்களா? வெரி குட். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொட்டுருங்கள். வெரி குட், நல்ல பிள்ளைங்க. இந்த அக்கறையுள்ள நூற்று அதிபதியை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு விரிவாக சொல்லப் போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போகிறார். அங்கே நூற்று அதிபதியாக இருந்ததான ஒரு நூற்றுவர் தலைவன், அவனுடைய வேலைக்காரன் வியாதியோடு இருக்கின்றான். அவன் மூப்பர்களில் சிலரை அழைத்து, இயேசுநாதர் வந்து என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், அதை நீங்கள் இயேசுநாதரிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றான். இந்த மூப்பர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் போகிறாங்க. போய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்கிறாங்க, இப்படி நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரன் நோயுற்றவனாக இருக்கிறான், நீயே அவனுடைய வீட்டுக்கு போய் அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும், நூற்றுக்கதிபதி இதை விரும்புகிறார், இந்த காரியத்தை செய்வதற்கு அவன் ரொம்பவும் தகுதியுள்ளவன், அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறவன், நமக்கென்றொரு ஜப ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறான், ஆகவே நாம் அங்கே போய் அந்த நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்க வேண்டுவது கட்டாயம் என்று சொல்லி மூப்பர்கள் அவனிடத்தில் சொல்லுகின்றார்கள். இயேசுநாதரும் நூற்றுக்கதிபதியினுடைய வீட்டை நோக்கி போகின்றார். அவர் அருகிலே போனபோது தன்னுடைய நண்பர்களிலே சிலரை அழைத்து, இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுநாதரிடத்தில் சொல்லுவதற்கு சொல்லுகின்றான், நீர் என்னுடைய வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மோடு இருப்பதற்கும் என்னை தகுதியுள்ளவனாக கருதவில்லை, ஆகவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான், என்னிடத்திலே எத்தனையோ பணியாட்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நான் இதை செய்யென்றால் செய்கிறான், இங்கே போவென்றால் போகிறான், எனக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக அவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், நீர் என்னிடத்திலே வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லி அனுப்புகின்றான். இயேசுநாதரிடத்தில் அந்த நண்பர்கள் எல்லாம் இதை சொன்னபோது அவர் மிகுந்த ஆச்சரியப்பட்டு விட்டார். ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு பட்டாளத்து கமாண்டர், இவ்வளவு அதிகாரம் உள்ளவன், இவ்வளவு தாழ்மையோடு இருக்கிறானே என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு தன்னை சுற்றி நின்றதான மக்களை பார்த்து இயேசுநாதர் சொன்னார், இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட தகுந்த வகையில் இந்த நூற்றுக்கதிபதியை பாராட்டி பேசினார். இப்பொழுது இயேசுநாதரிடத்திலிருந்த நண்பர்கள் மீண்டுமாக நூற்றுக்கதிபதியினிடத்திலே போகிறார்கள். அங்கே வீட்டிலே போனபோது அந்த வியாதியோடு இருந்த வேலைக்காரன் சுகமடைந்தவனாக அவன் ஆரோக்கியத்தோடு எழுந்து அமர்ந்து நிற்பதை பார்த்து அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதியிலே இந்த நூற்றுக்கதிபதி எவ்வளவு மிகுந்த தன்னுடைய வேலைக்காரனுக்காக அக்கறையுடையவனாக இருந்தான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அந்த நாட்களில் நூற்றுக்கதிபதிகள் எல்லாம் ஒரு அதிகார தோரணையோடு தான் இருப்பார்களே தவிர தங்களுடைய வேலைக்காரர்களை பற்றியோ தங்களிடத்தில் இருக்கிற அடிமைகளை பற்றியோ எந்த அக்கறையும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு கூட அப்படித்தான் நாம் பல இராணுவ அதிகாரிகளையோ போலீஸ் அதிகாரிகளையோ பார்த்தால் நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும், அப்படி தானே, அவங்க எல்லாம் கரிசனை இல்லாதவங்க, அவங்க எல்லாம் கருணை இல்லாதவங்க அப்படின்னு பொதுவாகவே ஒரு எண்ணம் நமக்கு சில நேரங்களிலே தோன்றும். ஆனால் இந்த நூற்றுக்கதிபதியோ தன்னுடைய வேலைக்காரன் மீது அதிக அக்கறையுள்ளவனாக இருந்தபடியினாலே அவன் இயேசுநாதர் மூலமாக அவனுக்கு சுகம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்பான அருமையான தம்பி தங்கச்சி, நாமும் கூட இந்த உலகத்தில் நாம் மற்றவர்கள் மீது கரிசனையுள்ளவர்களாக அக்கறையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லார் மீதும் கரிசனை உள்ளவராயிருந்தார். எல்லார் மீதும் அவருடைய அன்பை அவர் விளங்க பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடத்திலிருந்து நாம் இப்போ என்ன கற்றுக்கொண்டோம்? இந்த நூற்றுக்கதிபதியை பற்றி கற்றுக்கொண்டோம், அப்படி தானே? இந்த நூற்றுக்கதிபதியினுடைய நல்ல பண்பு நலங்களை நீங்கள் இப்போ சொல்ல வேண்டும். நூற்றுக்கதிபதியினிடத்திலிருந்து நல்ல பண்பு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சில காரியங்களை சொல்லுங்கள், சில பண்புகளை சொல்லுங்கள். அவன் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தான், அப்படி தானே? மூப்பர்கள் இயேசுநாதரிடத்தில் போய் சொல்லுகின்றார்கள், நம்முடைய ஜனங்களை அவன் நேசித்தவன் என்று இயேசுநாதரிடத்தில் போய் மூப்பர்கள் சொல்லுகின்றார்கள். எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுகின்ற ஒரு நல்ல பண்பு அவனிடத்தில் இருந்தது. இன்னும் மூப்பர்கள் சொல்லுகின்றார்கள், அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கென்று அதிகமாக செய்கின்ற ஒரு நல்ல பழக்கம் இந்த நூற்றுக்கதிபதியினிடத்தில் இருந்தது. ஆண்டவரை நேசிக்கிறான்,
உலகத்தில் எல்லா மக்களையும் நேசிக்கிறவனாக இருக்கிறான். மட்டுமல்ல ஒரு தாழ்மை குணமுள்ளவனாக இருக்கிறான். தாழ்மையான பண்பு இந்த 110 இருக்கிறது. இயேசுநாதர் என் வீட்டில் வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றான். தன் தகுதியின்மையை அவன் உணர்கின்றான். இன்னும் நாம் பார்த்தோன்னு சொன்னால் அவன் இயேசுநாதரிடத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான். அவர் என் வீட்டில் வந்தால் என் வேலைக்காரன் சுகமடைவான். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என் வேலைக்காரன் சுகமடைவான். அந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை இந்த 110 இருந்தது. மட்டுமல்ல பிறர் மீது அவன் கரிசனை உள்ளவனாக இருந்தான். மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளுகின்ற அது வேலைக்காரர் என்றோ தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் என்றோ மற்ற மக்கள் என்றோ அவன் வேறுபாடு காட்டுவதே இல்லை. எல்லாரிடத்திலும் கரிசனை உள்ளவனாக இருக்கின்ற ஒரு நல்ல பண்பு இந்த 110 இருந்தது. அன்பான தம்பி தங்கச்சி, நாமும் கூட இந்த நாட்களில் இந்த 110 போல மற்றவர்களிடத்தில் ஒரு அன்போடு கரிசனையோடு வாழ்வதற்கு எப்போதுமே நாம் பழகி கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே, ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பதிலே, நம்மை தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பதிலே நாம் மிக கருத்துள்ளவர்களாக இருந்து பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையையும் உயர்த்தி நமக்கு நன்மைகளை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரிதானே? இந்த 110 போல நாமும் மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக வாழலாமே. நல்ல பிள்ளைங்க, வெரி குட். கிறிஸ்துவில் நட்புறவு குமரி பேராய விபிஎஸ். பிள்ளைகள், இன்றைக்கு எத்தனை நாள்? மூன்றாவது நாள். எத்தனை நாள்? மூன்றாவது நாள். மூன்றாவது நாள் பிபிஎஸ் நோக்கம் பகைவருடன் நட்புறவு. பகைவருடன் நட்புறவு. நேற்றுத்தினோம் இந்த குமார் டேவிட் தாஸ் மேல்நிலை பாடசாலையில் அரசு பொது தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்று அவர்களுடைய ரிசல்ட், அதை பற்றி நம்ம அறிகிறோம். இவங்க 3 மேல்நிலை பாடசாலையில் வெற்றி பெற்றுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகள். நமக்கு எக்ஸாமில் வெற்றி பெற்றுட்டா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது யோசித்து பாருங்கள். உங்களெல்லாம் சந்தோஷம் இருக்குமா? சீட் கொடுப்போம், பக்கத்து வீட்டில் எல்லாம் கேக் கொடுப்போம், எல்லோருடைய சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டாடுவோம் அப்படிதானே? ஆனால் இந்த 3 இப்போ வெற்றி பெற்றுட்டாங்க, கல்லூரிக்கு போக வேண்டும். இந்த பட்டணத்தில் கல்லூரியில் இவங்க எல்லாம் போவதற்கு ரெடியாகிறாங்க. இந்த குமாருடைய அப்பா பட்டணத்தில் அவங்க சொந்தக்கார வீட்டில் தான் இந்த குமாரை அங்கே தங்க வைத்து ஒரு கல்லூரியில் அட்மிஷன் வாங்குறாரு. டேவிட்டுடைய அப்பாவும் அந்த பட்டணத்தில் இந்த அதே கல்லூரியில் அட்மிஷன் வாங்கி இந்த டேவிட்டை பக்கத்தில் ஒரு ஹாஸ்டலில் வைக்கிறார். இப்போ இந்த 2 கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த தாஸ் தம்பி கல்லூரிக்கு போக முடியலை பாரு, ஏன்னா அவனுடைய 2 அவனுடைய அம்மாவை அவன் இழந்துட்டான். அப்போ தான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தார். அந்த போஸ்ட்மேன் வேலையை வைத்து தான் இந்த தாஸ் தம்பியை ஒரு ஏழையான குடும்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த தாஸ் தம்பி இப்பொழுது கல்லூரிக்கு போக முடியலை, ஏன்னா வசதி இல்லை. உடனே அப்பா என்ன பண்ணாங்கன்னா அந்த போஸ்ட்மேன் வேலையை அவனுக்கு கொடுத்துட்டு அந்த மேலே படிக்க விடாமல் அப்படியே அவனை முடங்கிட்டாங்க, கல்லூரிக்கு போக முடியலை. பாவம் தாஸ் தம்பி இல்லை தம்பி. பிள்ளைகள், தாஸ் தம்பி பாருங்கள். ஆனாலும் தாஸ் தம்பி ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம் தெரியுமா? என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்திருக்க முடியலை, பேச முடியலை, உடன் போக முடியலை. ஒரே ஒரு கவலை தான் இந்த தாஸ் தம்பிக்கு. எப்படி ஆனாலும் இந்த தாஸ் தம்பி இதனுடைய போஸ்ட்மேன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். 2 குமாரும் டேவிட்டும் கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த குமார் கல்லூரிக்கு போன உடனே சக மாணவர்கள் எல்லாம் பார்க்குறோம், ஐயோ ஒவ்வொரு மாணவர்களும் எவ்வளோ பெரிய அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க, காரில் வராங்க, ரொம்ப பெரிய பெரிய தோரணையில் வாரதெல்லாம் பார்க்குறோம். இவன் ஒரு பணக்கார பின்னணியத்தில் உள்ள ஒரு தம்பி. இந்த நண்பர்களை எண்ணி இவன் இந்த சக வருகிற வகுப்பில் வர்ற இந்த இவர்களை எல்லாம் பார்த்து இவன் ரொம்ப அப்படியே இவனும் இருக்க வேண்டும், நானும் நல்ல ட்ரெஸ் அணிய வேண்டும் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த டேவிட் தம்பியோ நல்ல தம்பி, நல்லா படிக்கிறான், கல்லூரியில் நல்ல ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறான்,
ஹாஸ்டலில் இருந்தால் நல்ல பையனாக இருக்கிறான், பைபிள் படிக்கிறான், ஜோம் பண்ணுறான், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்ல பேரை வாங்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த குமார் தம்பிக்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அலை வீச ஆரம்பித்தது. விதவிதமான இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் இந்த தம்பி பார்த்து என்ன செய்கிறான்னா, அப்படியே அந்த நண்பர்களை பின்பற்றி போக ஆரம்பிக்கிறான். ஷீட்டு விளையாடி கொண்டிருக்கிற அந்த நண்பர்களிடத்தில் போகிறான், அப்படியே இருந்து விளையாடுறதை பார்த்துட்ருக்கிறான். மது அருந்துற நண்பர்களை பின்னால் போகிறான், மது அருந்துறதை பார்க்குறான். காலப்போக்கில் இவனும் அவர்களைப் போல இந்த கெட்ட பழக்கங்களில் இன்வாலாகிறான். இவனுடைய உண்மையான நண்பன் அந்த டேவிட் தாஸ் இவர்களுடைய நட்பிலிருந்து இவன் சற்று விலகி விலகி வெளியே வந்து வருகிறான். இந்த டேவிட் இந்த குமாரை தினமும் கல்லூரியில் பார்த்து ஆலோசனை சொல்லி, டே நண்பா இப்படி இருக்காத, இப்படி போகாத, நம்ம எல்லாம் எவ்வளோ நண்பர்களாக இருந்தோம், என்னெல்லாம் ஆலோசனை சொல்கிறான். ஆனால் அவன் அதையெல்லாம் அந்த ஆலோசனைகள்லாம் அப்படியே பொருட்படுத்தாமல் விட்டு விட்டான். ஒரு நாள் என்ன நடந்து தெரியுமா பிள்ளைகள், இந்த குமார் தம்பியை கல்லூரியிலேருந்து வெளியே தள்ளிட்டாங்க. கல்லூரியிலேருந்து வெளியே தள்ளின உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த டேவிட் தம்பி அப்படியே பதறிப்போனான். ஐயோ, அவனுடைய படிப்பு பாதிக்கப்பட்டு விட்டதை, இது எப்படி இவன் கல்லூரியில் இவனை உள்ளால் சேர்ப்பது என்று சொல்லி இந்த தம்பி போராட ஆரம்பித்தான். திடீர்னு இந்த டேவிட் தம்பி என்ன பண்ணான், எப்படியாவது அந்த கல்லூரி முதல்வருடைய காலில் போய் விழுந்து எப்படியாவது என் நண்பனை இந்த கல்லூரியில் எடுக்க வேண்டும் என்று பதறினான். ஆனால் அந்த கல்லூரி அவனை தொடர்ந்து படிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த குமார் தம்பியினுடைய கல்லூரி படிப்பு அப்படியே ஒரு முடிவுக்கு வந்தது. பிள்ளைகள், ரொம்ப பாதிப்பான ஒரு சூழ்நிலை. இந்த கல்லூரி வாழ்க்கை டேவிட்டுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடிக்கொண்டு தந்தது. ஆனால் இந்த குமாருக்கு ஒரு பெரிய தோல்வி. அன்பு பிள்ளைகள், வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். இந்த சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய இந்த வாலிப தம்பி இப்பொழுது சிருஷ்டிகரை நினைக்காமல் வெகு தொலைவிலே போய்விட்டான். நல்ல நண்பர்களை விட்டு வெளியே போய்விட்டான். ஒரு பரிதாபமான காட்சிக்கு நேராக இவன் இடம் பெறுகிறான். அன்பு பிள்ளைகள், இந்த குமார் தம்பி தொடர்ந்து இந்த பெரிய பாதிப்பை சந்திக்கிறான். இந்த குமார் தம்பிக்கு என்ன நடந்து அப்படின்னு நிகழ்வை நாளை தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவது பாடம் கீழ்ப்படியாமையும் கீழாவுதலும் என்பது ஆகும். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி ஆதியாகமும் 3வது அதிகாரம், மனநவசனம் கொலோசேயர் 3வது அதிகாரம் 20வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு முறை கூட சொல்லுகிறேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த பாடத்தினுடைய நோக்கம் கடவுளுக்கும் மனிதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ வலியுறுத்துதல். கடவுளுக்கும் மனிதருக்கும் நாம் எல்லோரும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தரப்பட்ட ஆதியாகமம் 3வது அதிகாரம் இதற்கு ஒரு சிறந்த நிகழ்வை நமக்கு கற்றுத்தருகிறது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முயலுகின்றேன். கடவுள் தொடக்கத்திலே இந்த உலகத்தை படைத்தார். படைத்த கடவுள் இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார். படைத்துவிட்டு படைப்பின் மகுடமாக மனிதனை படைத்தார். அந்த மனிதன் ஆதாம் ஏவாள் என்பவர்கள். இந்த உலகத்திலுள்ள எல்லா படைப்புகளையும் ஆதாம் ஏவாள் இவர்களினுடைய கட்டுப்பாட்டிலே ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் ஏதேன் என்கின்ற தோட்டத்திலே வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார். கொடுத்த கடவுள் இந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த தோட்டத்திலுள்ள எல்லா மரங்களினுடைய கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தினுடைய நடுவில் நிற்கின்ற நன்மை தீமை அறியத்தக்க
மரத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டாம். அந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் செத்து போவீர்கள் என்று சொல்கின்றார். கடவுளினுடைய படைப்பிலே சூழ்ச்சி நிறைந்த ஒரு விலங்காக பாம்பு கருதப்பட்டது. இந்த பாம்பானது ஏவாளிடத்திலே வருகிறது, நயவஞ்சகமாக பேசுகிறது, தோட்டத்தினுடைய நடுவிலே நிற்கின்ற மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் சாக மாட்டீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள் என்கின்ற செய்தியை சொல்லுகிறது. அந்த மரத்தினுடைய கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் இருப்பதாக உணர்ந்த ஏவாள் அந்த மரத்தினுடைய கனியை பறித்து சாப்பிடுகின்றாள். தான் சாப்பிட்டது மட்டுமல்ல, அதை தன்னுடைய கணவராகிய ஆதாமுக்கும் கொடுக்கின்றாள். இப்பொழுது இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இவர்கள் ஆடை இல்லாமல் இருப்பதை உணர்ந்தார்கள். உடனே அவர்கள் அத்தி இலைகளை ஆடைகளாக செய்து உடுத்தி கொண்டார்கள். இப்பொழுது கடவுள் அவர்களை தேடி வருகின்றார். தேடி வந்த மாத்திரத்திலே அவர்கள் கடவுளை பார்க்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளை பார்க்க மனமற்று ஓடி ஒளிந்து கொள்வதற்கு காரணம் அவர்களுடைய கீழ்ப்படியாமை என்பதனை இங்கே நாம் புரிந்து கொள்கின்றோம். கடவுள் சொன்னார் தோட்டத்தினுடைய நடுவில் நிற்கிற மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று. ஆனால் அவர்கள் கடவுளினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்ட காரணத்தினால் ஏதேன் தோட்டத்தினுடைய வாழ்வை அவர்கள் இழந்து போனார்கள். அது மட்டுமல்ல, கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வியர்வை மண்ணிலே படக்கூடிய அளவிற்கு நீங்கள் கடினமாக உழைத்து உண்ணுவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மண்ணாக இருப்பதினால் மண்ணுக்கே திரும்பிவீர்கள் என்கின்ற சாபத்தையும் அவர்களுக்கு கொடுத்ததாக நம்முடைய திருமறையானது நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை நமக்கு அழிவை தான் கொண்டு வரும். கீழ்ப்படியாமை நமக்கு சாபத்தை தான் வருவிக்கும். எனவே கீழ்ப்படியாமை என்கின்ற தீய பண்பை, ஆண்டவருக்கு பிரியமான பண்பை நாம் விட்டுவிட்டு இன்று முதல் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக மாற கடவுள் நமக்கு அழைக்கின்றார். இந்த விடுமுறை வேதபாட சாலையின் மூலமாக கடவுளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நட்புறவு கொண்டு வாழ முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கீழ்ப்படிதலின் வழியாக உயர்ந்த வாழ்வை பெற்றுக்கொள்கின்ற முயற்சிகளிலே நாம் இறங்குவோம். கடவுளின் அருளும் கடவுளின் ஆசியும் நம் எல்லோரோடும் நிறைவாக நின்று நிலவுவதாக. ஆமே. ஹலோ குட்டீஸ், இது உங்கள் விபிஎஸ் மூன்றாவது நாள் ட்ராயிங் டைம். நம்ம பக்கத்தில் டோனி அக்காவும் இன்னும் ஜோவன்னா தங்கச்சியும் இருக்கிறாங்க. கூட ரொம்ப முக்கியமான பர்சன் நம்ம ஆர்டிஸ்டான அங்கிள் இருக்காங்க. இப்போ நம்ம ட்ராயிங் இன்னைக்குள்ள ட்ராயிங் பார்க்கலாமா? ஆர்டிஸ்ட் அங்கிள் இப்போ நமக்கு அவுட்லைன் எப்படி வரையணும்னு காமிக்கிறாங்க. கவனமாக பாருங்கள், உங்கள் பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்கள் பென்சில் பென் உங்கள் ஸ்கேல் எல்லாம் எடுத்து பக்கத்தில் ரெடியாக இருங்க. இன்னைக்குள்ள பிக்சர் பாருங்கள். ஓகே, பார்த்துட்டீங்க, இதை தான் நம்ம வரைய போகிறோம். அவுட்லைன் எப்படி வரையலான்னு இப்போ ஆர்டிஸ்டங்கள் நமக்கு வரைஞ்சி காட்டி தர இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு சென்டர் லைன் போடணும். ஓகே, இது எதுக்கு போடுறோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக இந்த சென்டர் லைன் நம்ம வரைகிறோம். ஓகே, ஆர்டிஸ்டங்கள் எப்படி அவுட்லைன் வரைகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், ஒரு ரவுண்ட் போடுறாங்க, அந்த லைனோட ஒட்டி போடுறாங்க, அந்த லைனுக்கு இந்த பக்கத்தில் இன்னொரு ரவுண்ட். ஓகே, ஒரு அழகான ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டாங்க. ஓகே, அந்த சர்க்கிளோட சேர்த்து ஆஹா, ரொம்ப அழகாக வரைகிறாங்க.
நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் உடனே வரீங்க. வாவ், ஆர்டிஸ்டுங்கள் ஒரு மனுஷனை வரைகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரெண்டு கால் இருக்குது. கையும் வரைஞ்சிட்டாங்க. வாவ், இது மனுஷன் தான், கண்ணு இருக்குது. இப்போ இன்னொரு சர்க்கிள்ல என்ன பண்றாங்க? வாவ், இதுவும் மனுஷன்தான், கால் இருக்குது, கை இருக்குது. ஓகே, இந்த மனுஷனுக்கும் கண் வரைஞ்சாச்சு. மேல என்ன பண்றாங்க? வாவ், மேகம், மேகம், மேகத்துல மின்னல் இருக்குது. ஓகே, அவுட்லைன் வரைஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு அதில் நம்ம அழகான கலர் கொடுக்க போகிறோம். ஜோவனா தங்கச்சி இப்போ கலர் கொடுக்குறாங்க, நீங்களும் கலர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஸ்கெட்ச் பென், க்ரையான்ஸ், உங்கள் கலர் பென்சில், வாட்டர் கலர், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆர்டிஸ்டுங்கள் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜோவனா தங்கச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வரைகிறா. குட்டீஸ், ஜோவன்னா அவ முடிக்க போறா. ஒரு மனுஷனுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் கொடுத்துருக்குறா, மேகத்துக்கு ப்ளூ கொடுத்துருக்குறா, மின்னலுக்கு எல்லோ கொடுத்துருக்குறா, இன்னொரு மனுஷனுக்கு ப்ளூ கொடுத்து முடிச்சிட்டா. நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர் நீங்கள் வரையும் முன்னாடியே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இதுலேயும் ஒரு தீம் இருக்குதுன்னு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு டே 3, பகைவருடன் நட்புறவு என்கிறது தான் நம்முடைய நோக்கம். கிறிஸ்துவில் நட்புறவு. தொந்தி தொந்தி கிரிக்கெட் மேட்ச் ஆடுவோமா, நாம ஜாலியாக கூடி விளையாடுவோமா. தொந்தி தொந்தி கிரிக்கெட் மேட்ச் ஆடுவோமா, நாம ஜாலியாக கூடி விளையாடுவோமா. ஃப்ரெண்ட்ஷிப்போட டீம் ஸ்பிரிட்டா விளையாடினா எதிரணி தோற்று போகும். ஜீசஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்து காட்டினா சாத்தான் ஓடி போவா. இது தொந்தி தொந்தி விபிஎஸ், ரொம்ப ஜாலியான விபிஎஸ். இது தொந்தி தொந்தி விபிஎஸ், ரொம்ப ஜாலியான விபிஎஸ். ரொம்ப அழகா பாடுனீங்க. தொடர்ந்து இந்த பாடலுக்குரிய செய்கையை பார்க்கலாமா? நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களா? ஓகே, பாடுங்க சத்தமா. அண்ணாச்சுமார் அழகா உங்களுக்கு செய்கை செய்வாங்க. ரைட். தொந்தி தொந்தி கிரிக்கெட் மேட்ச் ஆடுவோமா, நாம ஜாலியாக கூடி விளையாடுவோமா. தொந்தி தொந்தி கிரிக்கெட் மேட்ச் ஆடுவோமா, நாம ஜாலியாக.
ஒன்றாக கூடி விளையாடுவோமா. ஃப்ரெண்ட்ஷிப்போட டீம் ஸ்பிரிட்டா விளையாடினா எதிரணி தோற்று போகும். ஜீசஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்து காட்டினா சாத்தான் ஓடி போவா. இது தொந்தி தொந்தி விபிஎஸ், ரொம்ப ஜாலியான விபிஎஸ். இது தொந்தி தொந்தி விபிஎஸ், ரொம்ப ஜாலியான விபிஎஸ். ஹாய், சந்தோஷமாக இருக்கீங்க தானே? விபிஎஸ் மூணாம் நாள் விபிஎஸ்ல நீங்கள் பாடலாம் படித்து கதையெல்லாம் கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆ, நாம் இப்போ இன்னைக்கு உள்ள பாடத்தை, மூணாம் நாள் உள்ள பாடத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். பைபிள்லேருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு கதையை நம்ம பாடமாக படிக்க போகிறோம். இன்னும் இவ்வளோ பாடத்தலைப்பு என்ன தெரியுமா? மீறப்பட்ட உடன்படிக்கை. பாடத்தலைப்புனது மீறப்பட்ட உடன்படிக்கை. திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 12:16, 29:33-21 நாம் இப்போ மன்னோசனம் படிக்க போகிறோம். மன்னோசனம் ஏசாயா 24:5-6 பிள்ளைங்களை, நீங்கள் பைபிள் எல்லோரும் எடுத்து வச்சுருக்கீங்க தானே? எல்லோரும் தரீங்க. ஏசாயா 24:5-6 நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்களும் அதை பைபிளை பார்த்து படிங்க. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். இப்போது இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பாராமல் படிக்கணும். நாளைக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை எனக்கு சொல்லித்தரணும். சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இன்றைக்கு உள்ள பாடத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உடன்படிக்கையினை மீறுவது பாவம் என்பதை நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். உடன்படிக்கையை மீறுவது பாவம்னு உள்ளதை நாம் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். இதனுடைய இந்த பாடத்துக்கு பின்னணியத்தை நாம் என்ன படிக்க போகிறோம்னா, இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் சாலமன் அரசனுக்கு பிற்பாடு வடநாடு தென்னாடு என்று சொல்லி இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இந்த வடநாடு தென்னாடு என்று இரண்டாக பிரிக்கப்படுவதில் 10 கோத்திரங்கள் வடநாடு என்று சொல்லி இஸ்ரவேல் எனவும், 2 கோத்திரங்கள் கொண்ட தென்னாடு யூதா எனவும் அது சொல்லப்படுகிறது. ஆக இந்த பாடத்தில் இந்த தென்னாட்டை அல்லது வடநாட்டினை ஆண்ட 7வது அரசராக இருக்கிற ஆகாப், அவரை குறித்து தான் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். ஆகாப் எப்படி அரசாண்டான், அவருடைய வாழ்க்கையில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையை மீறினதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, எப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். வடநாட்டினை ஆண்ட 7வது அரசர் ஆகாப் வந்து உம்ரி என்று சொல்லக்கூடிய அரசனுடைய மகனாக இருக்கிறார். உம்ரி அரசன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல தீமைகளை செய்தார். பல தீமைகளை செய்தபடியினால அங்கே மக்களெல்லாம் வெறுப்படைந்திருந்தாங்க. இந்த உம்ரி இறந்து போகின்றார், ஆகாப்பை அரசராக்குகின்றார்கள். மக்கள் மிகவும் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சூழலாக இருக்கிறது. இப்படி எதிர்பார்த்திருக்கிற சூழலில் இந்த ஆகாப்பை மக்கள் நல்ல ஆட்சி நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்ப்பை மீறி இதுவரையும் ஆண்ட அரசர்களை விட பல்வேறுபட்ட தீமைகளை செய்து மக்களை துன்பப்படுத்தினது மட்டுமல்ல, தன் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான எல்லா விதமான நிலைகளையும் மாற்றி ஒரு புதிய அல்லது தன்னுடைய கட்டுப்பாடான
வாழ்க்கைக்குள்ளாக இந்த ஆகாப்பரசன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தந்தை ஆகாப்பரசன் கொண்டு செல்லுகின்றார். இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இறைவனை நேசித்த ஒரு தேசமாக இருந்தது, இறைவனுடைய கட்டளை நேசித்தது. அது எங்கே நம்ம பார்க்க முடிகிறது? யாத்ராகம் 20:1-17 நாம் படிக்கிற போது 10 கட்டளைகளை குறிச்சாங்க பார்க்குறோம். அந்த கட்டளைகளெல்லாம் கடைபிடித்த நாடாக, ஒரு தன் நேசித்த ஒரு நாடாக இருந்தது. ரெண்டாவது நாம் பார்க்குற போது அந்த யாத்ராகம் 20:12-17 நாம் படிக்கிற போது பார்க்குற போது அவங்க பிறரை நேசித்த ஒரு கூட்டமாக இருந்தது. ஆக இப்படி நேசித்த கூட்டம் இப்படிப்பட்ட சூழலில் இருந்தபோது தான் இந்த வாழ்க்கை அப்படியாக அவளுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ நம்ம ஆகாப்பரசனை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை மீறுவது பாவம். இந்த பாவம்னா என்ன? இந்த பாவம் எபிரேய மொழியில் ஹட்டா என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்று சொன்னால், இலக்கினை தவறுதல், இலக்கினை தவறுதல். இன்னைக்குள்ள பாடத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம கொண்டு வந்தோம்னா, உறவு, உறவிலேயே அதை என்ன செய்கிறது? உடன்படிக்கையினை இலக்கிலிருந்து மீறுகிற பாவம் என்று சொல்லப்படுகிறது. உடன்படிக்கையிலிருந்து மீறுவது பாவம் என்று சொல்லுகின்ற உறவு பாவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆகாப் அரசன் பாவத்துக்கு ஆளாக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கிற போது, இந்த யாவையாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆகாப் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கல்யாணம் செய்கின்ற மனைவியாகிய யேசபேல் பாகாலை வணங்கி கொண்டிருந்த பாகாலின் பக்தனாக இருக்கிறார். திருமணத்திற்கு பிற்பாடு, ஆகாபினுடைய ஆகாப் அரசனுடைய திருமணத்துக்கு பிற்பாடு இந்த மனைவியாகிய யேசபேல் ஆகாப்பை என்ன செய்கிறார்? பாகாலை வணங்கும்படியாக, தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்தும்படியாக, தன் மனைவிக்கு ஒத்தாசையாக அல்லது தன் மனைவியை மகிழ்ச்சியாக்கும்படியாக பாகாலை வணங்குகிறார். தான் மட்டும் வணங்கினால் போதாது, தன் மக்களையும் கூட பாகாலை வணங்க செய்கிறார். உடன்படிக்கையினை மீறி செல்லுகின்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கே பாகாலை வணங்கினது மட்டும் இல்லை, என்ன செய்கிறார் என்று சொன்னால், சமாரியாவிலேயே பாகாலுக்கு என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கோயிலை கட்டி சிலை வணக்கத்தை, விக்கிரக தோப்பை உருவாக்கி அங்கே பாவத்தை பெருக்குகிறார்கள் இந்த ஆகாப்பரசன். அதிலிருந்து பாவம் விளைகின்றது. ஆகவே இந்த இஸ்ரவேல் வந்து தன்னுடைய வாழ்விலேயே மேன்மையாக கடவுளின் பிள்ளைகளாக, கடவுளின் மக்களாக இருந்தவர்களை இப்போது தன்னுடைய எண்ணத்திற்கு, தன்னுடைய சுயத்திற்கு உடன்பட்டு அவர்கள் பாவத்திற்குள்ளாக விடுகின்றார்கள். இப்படி ஆகாப்பினுடைய குடும்பம், ஆகாப்பினுடைய அரசாட்சி, ஆகாப்பினுடைய மக்கள் பாவத்தை மீறினபடியினால், உடன்படிக்கையை மீறினபடியினாலே, பாவத்தில் விழுந்தபடியினாலே அங்கே ஏற்பட்ட விளைவு என்ன? அவருடைய வாழ்க்கையில் மிக அழிவு காணப்பட்டது. பட்டினி, வறட்சி, தேசமெங்கும் வறட்சி, தேசமெங்கும் பஞ்சம் விளைகின்றது. அது மட்டுமல்ல, மீறுதலுக்கு காரணமான இந்த ஆகாப்பினுடைய மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், மனைவியும் கொல்லப்படுகின்றார். ஆகாப்பினுடையதான நிலை தடுமாற்றமாகிறது. எல்லா சுதந்திரியங்களும் அழிக்கப்பட்டு விடுகின்றது. இப்படிப்பட்ட சூழலிலேதான் அவருடைய மனைவி ஆகாப்பினுடைய உடைமைகளும் கூட அழிக்கப்பட்டு விட்டது. உடன்படிக்கை மீறுவதனாலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், ஆகாப்பின் மூலமாக கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், உடன்படிக்கை மீறுவதனால் பாவம் விளைகின்றது. அந்த பாவத்தினாலேயே தங்கள் வாழ்க்கையிலே அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சூழலிலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பாவம் செய்தால் அழிவை சந்திப்போம் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கருத்தாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யாதபடி, கடவுளுடைய உடன்படிக்கையை மீறாதபடி, கடவுளுடைய கட்டளைகளை மீறாதபடி நாம் வாழணும். நம்முடைய சமூகத்தில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை சூழலில் பார்த்தீங்கன்னா, போபாலில் ஒரு விஷவாயு தாக்கி அதில் அநேகம் பேர் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கும் அவங்க ஊனமாகத்தான் பிறக்கிறாங்க. அந்த நிலைகளிலே பல பாடுகள் இருக்கிறது. இந்த ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா, அந்த அணுகுண்டு வீசினதுனால
அன்னைக்கு செய்த நிலையினால் இன்றைக்கும் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு ஊனமாக பிறக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்களும் இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற நிலையினை, உடன்படிக்கையினை மீறாதபடிக்கு நல்லவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானே? நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நாம் பாவம் செய்யக்கூடாது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உடன்படிக்கை மீறாதபடி நாம் காக்கணும். சரிதானே? நாளைக்கு வரும்போது எல்லாரும் மன்னோசனம் படிச்சுட்டு வரீங்க தானே? எல்லாரும் காணாமல் மன்னோசனம் படிச்சுட்டு வாங்க. இந்த ஆகப்பை பற்றி நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம், கேட்போம். சரிதானே? இது 2020 VBS, ரொம்ப சூப்பரான VBS. அவன் படைத்தலைவன் இஸ்ரவேலின் சிறு பெண்ணை சிறை பிடித்தா, பகைஞனன்றும் பாராமல் தீர்க்கனிடம் போக சொன்னால், யோர்தான் நாற்றில் மூழ்கி சுகம் பெற்றானே. பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். பகைவர்க்கு நன்மைகள் செய்து கன்னத்தில் அறைபவர்க்கு கன்னத்தை காட்டி, பகைஞனன்றும் பாராமல் இயேசுவைப் போல் மன்னிப்போம், பகைமையை மறந்து நட்பில் மகிழ்வோம். பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். இது 2020 VBS, ரொம்ப ஜாலியான VBS. சிறு பெண்ணை சிறை பிடித்தா, பகைஞனன்றும் பாராமல் தீர்க்கனிடம் போக சொன்னால், யோர்தான் ஆற்றில் மூழ்கி சுகம் பெற்றானே. பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். வெறுக்கும் பகைவர்க்கு நன்மைகள் செய்து கன்னத்தில் அறைபவர்க்கு கன்னத்தை காட்டி, பகைஞனன்றும் பாராமல் இயேசுவைப் போல் மன்னிப்போம், பகைமையை மறந்து நட்பில் மகிழ்வோம். பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம், பகை வேண்டாம் நமக்கு, பகை வேண்டாம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் பகை. குடும்பத்தை எடுத்துக்கிடுவோம், கணவன் மனைவி பகை, சகோதரர்களுக்கிடையே பகை, நண்பர்களிடத்தில் பகை, பணி செய்கிற இடத்தில் பகை, நாடுகளுக்கிடையே பகை. இப்படிப்பட்ட ஒரு பகைமை உணர்வு கொண்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாவற்றையும் கடந்து நாம் பகைமையை களைந்து நட்புறவோடு வாழணும்னு சொல்லிக்கிட்டு நாம் கற்றுக்கொண்டோம். டான் ரிச்சர்ட்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி பழங்குடி மக்களிடத்தில் பணி செய்து அந்த மக்களிடத்தில் இருந்த பகைமை உணர்வை முழுமையாக அப்புறப்படுத்தினார். இதற்கு அடிப்படையாய் அமைந்தது என்ன தெரியுமா? 1955 ஒரு மிஷனரி மாநாட்டில் பங்கு பெற்றார். அங்கு எபனேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி கொடுத்த உரை
பழங்குடி மக்களிடத்தில் இருந்த பகைமை உணர்வு, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அந்த மக்களுக்கு நற்செய்தி பணி செய்யணும் அப்படின்னு சொன்ன உரை அந்த மனுதானுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி, ஆகவே அந்த பழங்குடி மக்களிடத்தில் மிஷனரி பணி செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார். 1962 ஆண்டு இளம் தம்பதியரான டான் தன்னுடைய துணைவியாரோடு அந்த நியூ கினியா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்றார். அங்கு சென்று அந்த மக்களை பார்த்தபோது மிகவும் வேதனைப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? நாகரிகம் இல்லாத மக்கள், ஆடை அணிவது கிடையாது, மனிதர்களை உண்டு வாழ்ந்தார்கள். அதிலும் மரங்கிளைகளிலே இல்லங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். பிற மனிதரிடத்தில் நட்பாக பழகுவார்கள், சூழ்ச்சி செய்து அவர்களை கொன்று சாப்பிடுவது வீரச் செயல் என்று சொல்லி கருதி அதை நிறைவேற்றி வந்தார்கள். மலேரியா, காலரா போன்ற நோய்களெல்லாம் அந்த மக்களை அதிகமாக தாக்கியது. இப்படிப்பட்ட ஊர் மக்கள் மத்தியிலே தன்னுடைய திருப்பணியை செய்தார். இயேசுவாண்டிய அன்பை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இடையிடையே அந்த மக்களுக்கிடையே சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்தது. ஹேனாம், யோவி, காமூர் என்று சொல்லக்கூடிய கிராமங்களுக்கிடையே சண்டைகளும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் வலுத்து வந்தன. இந்த சண்டைகளையும் பகைமைகளையும் களைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார். எதுவுமே அங்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனவேதனையோடு தன்னுடைய இல்லம் திரும்புகிறதாக அந்த மக்களிடத்தில் குறிப்பிட்டார். தான் இல்லத்திற்கு திரும்பி செல்கிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் அந்த மக்கள் மனவேதனைப்பட்டார்கள், சமாதானத்திற்கு ஆயத்தமானார்கள். அப்பொழுது சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி தங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சமாதானத்திற்கு உடன்பட்டார்கள். 3 கிராம மக்களையும் அங்கு ஒன்று கூட்டி அந்த மக்கள் அமைதியாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை உறவிலே நிலைத்திருக்க வழிநடத்தினார். தொடர்ந்து இறைப்பணி செய்தார். அந்த மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய தம்பி தங்கச்சி, ஒரு டான் ரிச்சர்ஸனுடைய முயற்சி 3 கிராமங்களுக்கிடையே இருந்த பகைமை உணர்வை அப்புறப்படுத்தவும் அந்த மக்கள் ஒரு ஒற்றுமையில் நிலைத்திருக்கவும் நட்புறவிலே வாழ்க்கை பயணத்தை கட்டியெழுப்பவும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொந்தமாக்கி ஆண்டவருக்கு சான்றாய் வாழவும் அது வழிநடத்தது. அதுபோல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்முடைய நண்பர்களோடு இருக்கின்ற பகை, நாம் கல்வி கற்கின்ற இடத்தில் நம்முடைய நண்பர்களிடத்தில் இருக்கிற பகை, நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற பகைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அமைதி நட்புறவை உருவாக்குவதற்கு நம்மை கருவியாய் பயன்படுத்துவோம். நட்புறவுக்கு சான்றாக வாழ்க்கை பயணத்தை கட்டியெழுப்போம். அப்படி நட்புறவின் கருவியாக நாம் வாழ்கிற போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கை பயணத்தில் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவில் நட்புறவு குமரி பேராய விபிஎஸ் Facebook பக்கம் போகாதே போகாதே சட்டிங்காலே வெஸ்ட் ஆய் போகும் வாழ்க்கையே வாழ்க்கையே அழகை பார்த்து நட்பை தேர்வு செய்யாதே செய்யாதே ஆபத்தான வலையில் மாட்டி அழிவாயே அழிவாயே உண்மை நட்பு இயேசுவே ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் திருவார்த்தை வழியாய் பேசுவார் வெற்றி வெற்றி உனது உண்மை நட்பு இயேசுவே ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் திருவார்த்தை வழியாய் பேசுவார் வெற்றி வெற்றி உனது கிறிஸ்துவில் நட்புறவு குமரி பேராய விபிஎஸ் நம்முடைய விடுமுறை வேதாபள்ளியினுடைய 3வது நாள் எல்லா நிகழ்வுகளையும் குறுநாடகம் பாடல்கள் கதைகள் எல்லாம் நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. மகிழ்ச்சியோடு அப்படியே விட்டுவிடாமல் சிந்திக்க வேண்டும். இன்று நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் கருத்தாக கவனித்து இந்த நிகழ்வின் நிறைவாக நாம் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்ய இருக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போமா. பிள்ளைகள் கரங்களை கூப்புங்க, கண்களை மூடுங்க. நல்ல பிள்ளைகள் சார், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, விடுமுறை வேதாம்பள்ளியினுடைய 3வது
தினம் பகைவருடன் நட்புறவு என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர், இன்று இந்த உலகத்திலே பகைமைகள் அதிகமாக வெளிப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வெறுப்புகள், வன்முறைகள், வெறித்தனங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள், விட்டு கொடுக்காமை, ஏற்றுக்கொள்ளாமை, பொறாமை, போட்டி மனப்பான்மைகள் என்று இந்த உலகத்திலே ஆண்டவரே வன்முறைகள் அதிகமாக இடம்பெறுகிறது. இந்த பின்னணியங்களில் பகைவருடன் நட்புறவு என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நட்புறவு இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை நாங்கள் பகைமையோடு மற்றவர்களை வெறுத்து ஒதுக்கி வாழ்கிறோம் என்றால், இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் வழியாக ஆண்டவரே இந்த பகைமையை மேற்கொள்ள, நட்புறவை வளர்த்துக்கொள்ள எங்களெல்லா பிள்ளைகள், வாலிப உள்ளங்கள், குடும்பத்தின் அங்கத்தினர்கள், பெரியவர்கள் இதை காணொலியின் வழியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சுவாமி ஒரு உண்மையான மனமாற்றம் பெற கிருபை தாரும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த நன்மைகளுக்காக மன்றாடுகிறோம். அன்பும் இரக்கவும் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். இறை ஆசி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அருள் ஆசி நம் அனைவரோடும் உலகனைத்தும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் நின்று நிலவுவதாக, ஆமேன். வாருங்கள் பிள்ளைகளே, ஜாலியா கொண்டாடுவோம், இயேசுவின் நட்புறவில் வளர்ந்திடுவோம். வாருங்கள் பிள்ளைகளே, ஜாலியா கொண்டாடுவோம், இயேசுவை போல நாமும் நட்பில் வளர்வோம். வாசி வேதத்தை நீ தினமும் என்றும் நேசி பிறரையும் உன்னை போல். வாசி வேதத்தை நீ தினமும் என்றும் நேசி பிறரையும் உன்னை போல்.